அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் கோவிட் பத்தொன்பதினால் தற்காலிகமாக ஓமனுக்கான பயணமானது பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள நுழைவு கட்டுப்பாடுகள் குறித்து காண்போம் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்தியாவிலிருந்து ஓமனிற்கு செல்லும் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு நேரடியாக பயணிக்க முடியாது இந்த தடையானது ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் குவைத் எடுத்த நடவடிக்கைகளுக்கு அடுத்து ஓமனிலும் அமலுக்கு வந்துள்ளது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிலாந்து பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் ஓமனின் இந்த விமான தடை பொருந்தும் கடந்த பதினான்கு நாட்களில் இந்தியா அல்லது வேறு எந்த தடை செய்யப்பட்ட நாடுகளுக்கும் சென்ற எவரும் ஓமனிற்குள் நுழையக்கூடாது இந்த தடைக்கு சில விளக்குகளும் உள்ளன ஓமானியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் டிப்ளமேட்ஸ் சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஸ்பான்சருடன் பயணிக்கும் வீட்டு பணியாளர்கள் இந்த தடையினால் பாதிக்கப்படுவதில்லை கோவிட் பத்தொன்பது நுழைவு கட்டுப்பாடுகள் ஒரு தேசத்தை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் கடந்த இரண்டு வாரங்களில் தடை செய்யப்பட்ட எந்த நாடுகளுக்கும் செல்லாமல் ஓமனிற்குள் நுழைவதற்கான அனுமதி பெற்றிருந்தால் ஓமனிற்கு பயணம் செய்யலாம் தற்போது நாடுகளின் மேல் விதிக்கப்பட்டிருக்கும் விமான தடையானது எப்போது நீக்கப்படும் என்பது இன்னும் தெரியவில்லை உலக நாடுகளில் கோவிட் பாதிப்பு குறைவதை அடுத்தே இந்த தடையானது நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓமனிற்கு பயணம் செய்வதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை கொரோனா வைரஸ் நுழைவு தடைகளால் பாதிக்கப்படாத மற்றும் ஓமனிற்குள் நுழைய அனுமதி பெற்ற பயணிகள் சில கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெரும்பாலான நாடுகளைப் போலவே பயணிகளிடையே நோய் தொற்றின் அபாயத்தை குறைக்க அவர்களிடம் சிறப்பு ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்று ஓமன் கோருகிறது தற்போதைய நுழைவு தேவைகளின் பட்டியல் பின்வருமாறு ஒன்று ஜிசிசி நாட்டவர்கள் தவிர அனைத்து பயணிகளும் ஒரு மாதத்திற்கு கோவிட் செலவை ஈடு செய்யும் சுகாதார காப்பீட்டை எடுக்க வேண்டும் இரண்டு பயணிகள் ஓமனிற்கு வந்தவுடன் பிசிஆர் சோதனைக்கு ஆன்லைனில் முன்பே பதிவு செய்ய வேண்டும் சோதனை கட்டணம் செலுத்துதல் மற்றும் டாரசுட் பிளஸ் மொபைல் பயன்பாட்டை பதிவிறக்குவது இதில் அடங்கும் இந்த நடவடிக்கையை முடிக்காமல் பயணிகள் தங்கள் விமானத்தில் இன் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மூன்று ஓமன் அரசாங்க வலைத்தளத்தின் மூலம் குறைந்தது ஏழு நாட்களுக்கான ஹோட்டல் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் தனியாக பயணிக்கும் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் உட்பட சிலருக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது வருகை சேவைகளுக்கான விசா இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதையும் பயணிகள் அறிந்திருக்க வேண்டும் புறப்படுவதற்கு முன்னரே தங்களுடைய விசாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கோவிட் நுழைவு கட்டுப்பாடுகள் மற்றும் தேவைகள் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன எனவே எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்வதற்கு முன்னர் பயணிகள் சமீபத்திய அதிகாரபூர்வ தகவல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஓமனுக்கு வந்ததும் பயணிகள் ஓமனிற்கு வருவதற்கு முன்பே முன்பதிவு செய்திருந்த பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் பின்னர் அவர்கள் ஏழு நாட்களுக்கு தங்குமிடத்தில் சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்து எட்டாவது நாளில் பிசிஆர் சோதனை எடுக்கப்படும் பிசிஆர் சோதனையின் முடிவு எதிர்மறையாக இருந்தால் தனிமைப்படுத்தல் முடிவடையும் அதுவே நேர்மறையாக இருந்தால் மேலும் பத்து நாட்களுக்கு தனிமைப்படுத்தலில் இருப்பர் தனிமைப்படுத்தலில் இருக்கும்போது டராசொட் பிளஸ் பிரேஸ்லெட்டை அணிந்து கொள்ள வேண்டும் இதை அகற்றினால் அல்லது சேதப்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் தனிமைப்படுத்தல் காலத்தின் முடிவில் இதை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனைக்கு சென்று அகற்றி அவர்களிடம் கொடுத்துவிடலாம் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை